எண்ணூர்லேருந்து ஒரு ராயப்பேட்டிலேருந்து இல்லை ஆவடியிலேருந்து ஒரு வர்றானா அவன் கோயம்பேட்டுக்கு வந்து அங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு போகிறான், அதையே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் பயன் என்ன? மக்கள் பேருந்து நிலையத்தை விட மக்கள் பயன்பாடு என்ன வந்துருச்சு? என்ன செய்யச்சு கிழிக்க போறீங்க நீங்க? 16 ஏக்கர் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குங்கிறீங்களே, அந்த 16 ஏக்கரை நீங்க சேர்த்துட வேண்டியதான பஸ் ஸ்டாண்டோட. கோயம்பேடு இடத்தை ஏதோ இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஏதோ ஆட்டையை போறதுக்கு பெரும் முயற்சி பண்றாங்க. உதயநிதி பிறக்கிறப்பே பான் வித்து கோல்டு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குது, இதை என்னவா மாற்ற போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா வந்து அது பக்கத்தில் வந்து இப்போ திரு சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் ஒரு 16 ஏக்கர் நிலம் இருக்குது, அதை வந்து இந்த மாத இறுதியில் வந்து ஒரு பெரிய மக்களுக்கு பயன்பாட்டிற்காக ஒரு பெரிய ஒரு சிறப்பான திட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என்ன சிறப்பான திட்டம் கொண்டு வர போகிறாங்கன்னு அதை சொல்லும்ல அவர். சேகர் பாபு வாயை திறந்தாலே பொய் புரட்டுமா? அந்த மனிதன்கிட்ட 1% கூட நேர்மை கிடையாது. ஏன் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றுனீங்கிறது ஒரு சின்ன நியாயமான ரீசனை சொல்ல சொல்லுங்க. ஏற்கனவே இன்னொரு 16 ஏக்கர் இருக்குல்ல, அந்த 16 ஏக்கரையும் சேர்த்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் அதிக பேருந்துகள் அங்கே உள்ளே நிறுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி ஒரு டிராஃபிக் ஜாமை நீங்கள் போக்கில்லாமல் டிராஃபிக் ஜாம் ஏன் வருது? பண்டிகை காலங்களில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 300 பேருந்து 500 பேருந்து 1000 பேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இயக்குறீங்க, அந்த பேருந்துகள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நிற்க முடியல. அது அந்த பூக்கடை இருக்கிற ஏரியாவிலையும் போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவிலையும் ஃபுல்லாக சிறப்பு பஸ்ஸுகள் நிப்பாட்டிடுறீங்க. அந்த பஸ்ஸை உள்ளே போகிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் நின்று போயிடுமே. அந்த 16 ஏக்கரையும் சேர்த்து இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தையே பெருசாக்கலாமே. அதை விட்டுட்டு இங்கேருந்து 35 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற ஒரு ஊரில் போய் அந்த ஊர் மக்களையும் துன்பப்படுத்தி, அங்கே ஊரில் மக்கள் வாழ்கிறாங்கல்ல, அந்த பேருந்து நிலையத்தை சுற்றிக்கிட்டு 5-6 ஸ்கூல் இருக்குங்கிறாங்க. அந்த பேருந்து நிலையத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குங்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிற சர்வீஸ் ரோடு ஃபுல்லாக போய் வாகனங்கள் நிற்கிது. அந்த மக்கள் போராடுறாங்க, போராடினதும் பீக்கே வரல, அங்கே வாகனம் நிற்காதுங்கிறாரு சேகர் பாபு. இதெல்லாம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அமைக்க போகிறோங்கிறாரு, ரயில்வே ஸ்டேஷன் மூலயமா கனெக்ட் பண்ண போகிறோங்கிறாரு. இதெல்லாம் செஞ்சு தொலைச்சிட்டுல நீ பேருந்து நிலையத்தை மாற்றிருக்கணும், இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீ இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கான மிக ரீசன் என்னம்மா? ஏதோ ஒரு சொத்து இங்கு திமுகவின் முக்கிய குடும்பத்தினர் மூலமாக வளைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளைக்கப்பட்ட சொத்துக்கு வேலை போகணுன்னா பேருந்து நிலையங்க இருந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகும். இந்த சொத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இங்கே பேருந்து நிலையத்தை மாற்றுறாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இல்லாட்டி இவ்வளவு அர்ஜென்ட்டாக அதை செய்ய வேண்டியதுன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் மட்டுமே இயங்கட்டுமே, மப்சல் பேருந்து ஃபுல்லாக அங்கே வரட்டும், அது ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. எண்ணூர்லேருந்து ஒரு ராயப்பேட்டிலேருந்து இல்லை ஆவடியிலேருந்து ஒரு வர்றானா அவன் கோயம்பேட்டுக்கு வந்து அங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு போகிறான், அதையே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் தான் கோயம்பேட்டில் பஸ் நிலையம் இயங்கும். அதன் பிறகு அந்த மிகப்பெரிய மக்கள் பேருந்து நிலையத்தை விட மக்கள் பயன்பாடு என்ன வந்துருச்சு? 4000 கோடி 5000 கோடி திரும்ப செலவு பண்ணி ஏதாச்சும் பூங்கா கட்ட போகிறீங்களா மக்கள் பயன்பாட்டுக்கு? என்ன செய்யச்சு கிழிக்க போகிறீங்க நீங்கள்? 16 ஏக்கர் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குங்கிறீங்களே, அந்த 16 ஏக்கரை நீங்கள் சேர்த்துட வேண்டியதான பஸ் ஸ்டாண்டோட. பண்டிகை காலங்களில் வரக்கூடிய அனைத்து பேருந்துகளையும் உள்ளே அனுப்பிட்டு டிராஃபிக் ஜாம் எப்படி வரும்? இல்லை ஒரு திட்டத்தை வடிவமைங்க, எல்லா பேருந்துகளும் மதுரவாயில் பைபாஸ் வழியாக தான் போகணும்னு ஒரு திட்டத்தை வடிவமைங்க. சிட்டிக்குள்ளே வெளியூர் செல்லும் வாகனங்கள், அதாவது திருச்சி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, கும்பகோணம், எந்த ஊர் பஸ்ஸாக இருந்தாலும் சரி சிட்டிக்குள்ளே வரக்கூடாது, அது மதுரவாயில் பைபாஸ் வழியாக தான் போகணும் அப்படின்னு ஒரு திட்டம் வைங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் கிளாம்பாக்கத்தில் வைங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்கிறது டெம்பரவரி ரெமெடிமா? ஒரு பொங்கல் சீசனில், ஒரு தீபாவளி சீசனில் இங்கே சிட்டிக்குள்ளேயே எல்லாம் இருந்தால் தாங்க முடியாது. அப்போ பொங்கல் சீசனில் ஒரு பேருந்து நிலையம் அங்கே வந்து டெம்பரவரி, அதுக்கு ஆக்சிஸ் கொடுங்க, டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஸ் கொடுத்து அந்த 6 நாள் 7 நாளைக்கு கிளாம்பாக்கத்துக்கு மக்கள் இப்போ சௌரியமாக வந்துட்டு போகிறது ஸ்பெஷல் பஸ்ஸை விட்டு அப்படி தான் செய்ய முடியும். கிளாம்பாக்கத்துக்குள்ளே இன்றைக்கி பேருந்து நிலையத்தை கொண்டு போயிட்டீங்க, திரும்ப கிளாம்பாக்கம் ஒரு 5-6 வருஷத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். அடுத்து இவங்களோட இலக்கு செங்கல்பட்டாக இருக்கும். சென்னையினுடைய பேருந்து நிலையம் செங்கல்பட்டில் இருந்து இயங்கும். அங்கே ஒரு புது பேருந்து நிலையத்தை கட்டி அங்கே ஒரு 400-500 கோடி ஆட்டையை போட்டு
இவங்க பொண்டாட்டி பிள்ளை சின்ன வீடு பெரியவரோட சந்தோஷமாக இருக்கும். இது கோயம்பேடு பஸ் நிலையத்தை கோயம்பேடு இடத்தை ஏதோ இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஏதோ ஆட்டையை போகிறதுக்கு பெரும் முயற்சி பண்ணுறாங்களா. தென் மாவட்டங்களுக்கு போகும் பேருந்தெல்லாம் கோயம்பேடில் நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே அங்கே கிளாம்பாக்கம் தான் போகுதான் மொத்தமாக. மொத்தமாக ஜிஎஸ்டி ரோடில் போகிற அத்தனை வெளியூர் போகிற பஸ்ஸும் கிளாம்பாக்கத்துக்கு போயிடும். தென் மாவட்டம் மட்டும் இல்லாமல் காரைக்கால், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், இந்த திருச்சி மார்க்கமாக செல்லக்கூடிய, தஞ்சை மார்க்கமாக செல்லக்கூடிய, கும்பகோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் போயிடும். இப்போ இப்போ மதுரை வாயிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு நீங்கள் ஒரு கால் டாக்ஸி எடுத்தீங்கன்னா 1500 ஆகுமா? போகிறப்ப லெக்கேஜ் கம்மியாக இருக்கும். கிராமத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து, என் ஊர் சொந்த ஊர் கும்பகோணம். நான் கும்பகோணம் போகிறப்ப என்னுடைய ட்ரெஸ்ஸு, என் மனைவியோட ட்ரெஸ்ஸு, என் குழந்தையோட ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் திரும்பி வரப்போ அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வரமாட்டோம். ஏன்னா இங்கே ஜீரகம் விலை 280 ரூபா, கும்பகோணத்தில் ஜீரகத்தோட விலை 110 ரூபா, 140 ரூபா, 150 ரூபா. அப்போ நான் அங்கேருந்து மளிகை பொருட்களை வாங்கிட்டு வருவேன், நான் அங்கேருந்து அரிசி வாங்கிட்டு வருவேன், அங்கேருந்து பருப்பு வாங்கிட்டு வருவேன், என் லெக்கேஜ் பெருகிடும். அதே போலேயே தென் மாவட்டம் நாகர்கோயிலுக்கு போகிற ஒரு பேசஞ்சரு இங்கேருந்து போகிறப்ப பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு, பொண்டாட்டி ட்ரெஸ்ஸு, இப்போ தான் ட்ரெஸ்ஸை தான் எடுத்துகிட்டு போவான். அங்கேருந்து புறப்பட்டு வரப்ப அவன் மளிகை சாமான் வாங்கிட்டு, தேங்காய் வாங்கிட்டு, அரிசி வாங்கிட்டு, ஏன்னா அவன் வாழ்வாதாரம் இங்கே இருக்குது, அவன் தொழில் இங்கே இருக்குது. அப்போ இங்கே அவனை வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்ய முடியாது. 1 கிலோ மிளகு 320 ரூபா போடுறோம் நம்ம மெட்ராஸில். எங்கள் ஊரில் ஹோல்சேல் ஒரு கடை இருக்குது, அந்த ஹோல்சேல் கடையில் 210 ரூபா மிளகு 1 கிலோ. ஸோ நான் போகிறப்ப 1 கிலோ மிளகு வாங்கிட்டு வருவேன், பத்தி வாங்கிட்டு வருவேன், சூடம் வாங்கிட்டு வருவேன், சாம்பிராணி வாங்கிட்டு வருவேன், லக்கேஜ் சேர்ந்துடும். இந்த லக்கேஜை எடுத்துக்கிட்டு புள்ள குட்டியோட தூக்கிக்கிட்டு இவன் 3 பஸ்ஸு மாதிரி எப்படிமா 800 போவான், எப்படிமா ராயப்பேட்டை போவான், இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? இந்த சேகர் பாபுக்கோ, இந்த முக ஸ்டாலினுக்கோ, இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கோ பசினா என்னன்னு தெரியாதுமா? ஏன்னா இவர் ஒரு காலத்தில் புரச வேக்கத்தில் மாபெரும் ரவுடியாக இருந்தார், சிஎம்டி துறை அமைச்சர். அது ரெக்கார்டு, நான் பொய் சொல்லலை, அவன் ரெக்கார்டு. ஸோ இவர்களுக்கு பொதுமக்களுடைய வலி தெரியாது, வேதனை தெரியாது, பசி தெரியாது. மு க ஸ்டாலின் பிறக்கும் பொழுதே பான் வித் சில்வர் ஸ்பூன். அவங்க அப்பா மிகப்பெரிய வசனகர்த்தா, சம்பாதிச்சார், ஆளுங்கச்சியாக இருந்தாங்க, படிப்படியாக வளர்ந்தாங்க. இவர் டீனேஜ் அடைகிறப்ப இவங்க அப்பா முதலமைச்சர். இவர் அனைத்து சௌகரியங்களோடையும் தான் அங்கே வாழ்ந்தார். உதயநிதி பிறக்கிறப்பே பான் வித் கோல்டு ஸ்பூன். இவங்களுக்கு மக்களோட வேதனைகளும் அவர்கள் படக்கூடிய துன்பங்களும் எப்படிமா தெரியும்? மக்கள் துன்பங்களை நான் நேரடியாக காண்கிறேன், அதற்கு உரிய தீர்வை காண்பேன் வசனம்லாம் பேசுவாங்க. எதில் போய் பேசுவாங்க? ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போய் பேசுவாங்க. டிவிஎஸ் ஃபிஃப்டியில் போகிறவனுடைய வலியும் வேதனையும் இவங்களுக்கு எப்படிமா தெரியும்? நீங்கள் கோயம்பேட்டில் சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு 4:30 மணிக்கு போய் பாருங்கள், ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி, அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியில் 1.5 டன் வெயிட் இருக்கும், ஆள் எங்கே உட்காந்துருக்கானே தெரியாது. அடுத்து இவங்களுடைய இலக்கு வந்து அங்கே இருக்கிற காய்கறி மார்க்கெட்டை மாற்றணும் தான். காய்கறி மார்க்கெட், பழ மார்க்கெட்டு, காமெடி பஸ்ஸு, இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த இடத்துக்கு வேறு ஏதோ திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதற்காகவே இவர்கள் அவசர அவசரமாக இந்த கீழப்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் கடுமையாக சந்தேகப்படுறேன். பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் ஜெயின். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.